ஒரே ஒரு கொஸ்டின் எல்லாத்தையும், இந்த பழைய காலத்து கோயில் சர்ச் எல்லாம் இருக்குல்லையா, சர்ச் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம இந்த இந்து கோயில்ஸ் பழைய கால கோயிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஏன் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் எல்லாம் அலட்சியமா இருக்கிறாங்க, ரொம்ப நெக்லெக்டா இருக்காங்கல்ல, கேர் பண்ணாம இருக்காங்க, ஏன் அப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க? வருமானம் இல்லை. வருமானம் இல்லை. வருமானம் இல்லை. சரி அப்புறம் வீட்டுல கொடுங்க. நம்பிக்கை இல்ல. ஐடில் தான் நினைக்கிறாங்க. அப்புறம் வேற என்ன? கவர்மெண்ட் சரியில்லை. சரி அப்புறம் அதோட இம்பார்டன்ஸ் முக்கியத்துவம் தெரியல. அது என்ன முக்கியத்துவம் தெரியல. வேற ஒரு ஆன்சர். பழைய கோயில் தானே அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டேங்கிறாங்க. புது கோயில்லாம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்புறம் வேற என்ன? ஏன் அந்த மாதிரி கோயில் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு? பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணல, சரியா யூட்டிலைஸ் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. சோ ஃபோன்ல கேட்டுருக்கேன், அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எல்லாம் பரிமுதல் ஆயிடுச்சு. என்ன மாதிரி கோவில் சொத்துக்கள் எல்லாம் பரிமுதல்? ஆமா, எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம வீட்டு சொத்த அடிச்சானா உடனே சண்டைக்கு வந்துடும்ல. அந்த மாதிரி கோவில் சொத்தை அடிக்கும் போது யாரும் சண்டைக்கு போல. ஓகே, சரி வேற என்ன காரணம் இருக்கலாம்? சரிதான், மேக்சிமம் சொல்லுங்க. பத்தி சம்பளம் வரல, அவங்க நிறைய துட்டி எதிர்பார்க்கறாங்க, கட்டில எவ்வளவு போடுறாங்கன்னு பாக்குறாங்க. கரெக்டா இருக்கு. போக மாட்டாங்க. கைங்கரியம் போய் இப்ப வந்து சேலரி அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா, இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கைங்கரியம்னா சர்வீஸ், சர்வீஸ்ங்கிறது போய் சேலரி ஆயிடுச்சு. சேலரினா அவனே இல்லை வரமாட்டேன். அப்ப சேலரினா என்னது? அது வேலை பார்க்கறது தானே, நார்மலா ஆபீஸ்ல வேலை பார்த்து போயிடலாம். நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து எப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய வயிற்று பழப்புக்காக பாக்குறோமோ அது தவறு. ஓகே, வி ஷுட் நாட் டூ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அவர் லைவ்லிஹுட். ஓகே, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணக்கூடாது. எல்லாமே இந்த குரு பரம்பரை பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்காக பண்ணவே மாட்டோம். நமக்கு குரு வந்து சொல்லி கொடுப்பாங்க, டிசைபிள்ஸ் வந்து அவங்க என்ன முடிக்கோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, அரிசி எடுத்துருவாங்க, பருப்பு எடுத்துருவாங்க. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நீ இவ்வளோ கொண்டாடலாம் கிளாஸை சேர்த்துப்பேப்பெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்வாதாரத்துக்காக இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதை விக்கிரகம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஹலக்கிரகம். விக்கிரகம் இல்லாமல் என்ன பார்க்குறாங்க? சிலையா, கரெக்ட், அந்த மாதிரி பார்க்குறாங்க. இது வந்து ஒரு சிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம விக்கிரகம் பார்த்தோம்னா அதனுடைய அருமை வந்து நமக்கு தெரியும். ஓகே, அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிடிக்கு வந்து ட்ரெஸ் பண்ண போகிறோம். அவர் டிடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கல, டெய்லி நான் தான் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸு, இப்போ தானே பண்ணேன் கௌரவங்காக ட்ரெஸ்ஸு, அதுக்குள்ள என்ன திருட்டு பண்ண சொன்னீங்க இப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிடுச்சு? நம்பிக்கை இல்ல அவங்க, இது ஒரு ஹலக்கிரகம், இது விக்கிரகம் இல்ல, அந்த பாவம் இல்ல போயிடுச்சு. இதே மாதிரி தான் சர்ச் எல்லாம் ஆச்சு. இந்த சர்ச் எல்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய கிறிஸ்டியன்ஸ் வழிபடுறாங்களா சர்ச் எல்லாம், அதெல்லாம் வந்து எல்லாமே கம்யூனிஸ்ட் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து யாருமே சர்ச்சுக்கு வரவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு ரிச்சுவலாக அலக்கிரகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒன்றும் இல்லை, சாராம்சம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த பாவம் போயிடுச்சு, பகவானுக்கு பக்தி பண்ணணும் செய்யணுன்ற பாவம் போயிடுச்சு. இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, இது வந்து நம்ம வீட்லேயும் நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்தியில். என்னன்னா, நமக்கு வந்து எப்போ வந்து டிடி வந்து பர்னாக இருக்க மாட்டாங்கன்னா, எப்போ வந்து நமக்கு டிடியோட பாவம் இருக்கும், எப்போ வந்து அது சிலை இல்லை, இது ஹலக்கிரகம் இல்லை, இது விக்கிரகம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இட்லாம் பி பேர்டன் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கடினமான சுமையாக மாறிடும். அதனால தான் வந்து
அந்த சர்ச்சு இந்த ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் வந்து எம்டியாக இருக்குது. ஏன்னா அது இப்போ வந்து பர்டன் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒரு பரிமாற்றம் இல்லை, அன்பு பரிமாற்றம் இல்லை, இது ஒரு செல தானேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் இஸ்கான் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து சாண்டிங், கீர்த்தன், அப்புறம் சேவைகள் பண்ணுறது எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பரிமாற்றத்தை வளர்த்துக்கணும். இந்த பாவம் வளர்க்கலைன்னா நம்மளுடைய பக்தி வந்து என்ன ஆகிடும், ஒரு மெக்கானிக்கலாக மாறிடும். ஓகே, ஸோ வி ஆர் டூயிங் சர்வீஸ் ஃபார் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ண உணர்வே பொக்கிஷம். இதில் வந்து நம்ம முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முன்னேறிட்டே இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்தார், முதல்ல ஒரு ரவுண்ட் ஆரம்பித்தார், ரெண்டு ரவுண்ட் பண்ணார், நாலு ரவுண்ட் பண்ணார், எட்டு ரவுண்ட் பண்ணார், மூணு சிக்ஷா வாங்கினார், நாலாவது சிக்ஷா பிரபாகாஷை வாங்கிட்டார், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இனிஷியஸ் வாங்கினார், செகண்ட் இனிஷியஸ் வாங்கிட்டார். பா என்ன ஸ்பீடாக போயிட்டார். இது பொக்கிஷம் கிடையாது. பொக்கிஷம் என்னன்னா, இப்போ நம்ம எவரோ இல்லையா, இந்த சாது சங்கம், இதை பற்றி நம்ம கேட்கறது, பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பகவான் சொல்றது, இதுதான் பொக்கிஷம். இந்த கிருஷ்ண உணவு தான் பொக்கிஷம். ஓகே, இதில் மேலே மேலே போகணும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து பௌதிகம். அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மேலே போயிட்டு இருக்கேன் போக ட்ரை பண்ணுறோம், திடீர்னு தரங்க வந்துச்சு, நமக்கு என்ன வரும், அப்ரூவ் பண்ணல. நீங்கள் இனிஷியேஷன் அப்ரூவ் பண்ணி அப்பான்றது, நீங்கள் அப்ரூவ் பண்ணல, அதுக்கு என்ன வரும் உங்களுக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்புறம் இனிஷியேஷன் அப்ளை பண்ணுற, ஐ வாண்ட் டு கெட் இனிஷியேட்டட் பிரபாத ஆசை அப்படின்னு சொல்லி, நோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் சொல்லி தே ஆர் டெல்லிங், தே ஆர் நாட் ரெக்கமெண்டிங், ஏமாற்றம். அப்புறம் வழி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அப்புறம் வருத்தமாக இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்புறம் விளையாட்டு ஒரு ஒருத்தவங்க பெரிய டிவோடி கேட்கலாம், இப்ப இதுக்கப்புறம் என்ன, நம்ம எல்லாம் டால் வச்சுன்னா இது வரைக்கும் முன்னேறிக்கிறோம், இப்ப இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சூன்யம் தான் இருக்கப்பா. அப்ப வந்து யூ ஹவ் நாட் காட் த ரியல் பர்பஸ் ஆஃப் டிவோஷனல் லைஃப். முதல்ல என்ன நம்ம பயிற்சி பண்ணணும், நம்ம பயிற்சி பண்றது நம்ம வந்து செகண்ட் இனிஷியேஷன் வாங்கிட்டோ இல்ல சன்னியாசி ஆகிறதுக்கோ பயிற்சி பண்ணலாம். நம்ம எதுக்காக பயிற்சி பண்றோம், பக்தனாகணும், கிருஷ்ணனுடைய பக்தனாகணும் சொல்லி பயிற்சி பண்றோம். இந்த சாரம் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு இந்த விக்கிரகம் வந்து பாரமாயிடும். ஓகே, இந்த பூமிக்கு வந்து எப்படி எவ்வளோ பாரம் வேணாலும் இந்த பூமி தாங்குவாங்க, ஆனால் அது வேணா கிங் வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது, பூமி தாய் சொல்கிறாங்க, என்னால் இந்த பூமி பாரத்தை தாங்க முடியல, எனக்கு பிடிக்கவே இல்லை இங்கே உள்ளவங்களாம், அதனால நான் வந்து எந்த ஒரு பொருளையும் நான் வெளியே கொடுக்காம எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. பிரதமாரத்தை கேட்குறா, ஏன் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற, எல்லாம் பட்னியோடு இருக்காங்கன்னா அவங்க ரீசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருந்தனால எனக்கு பாரம் ஆயிடுச்சுன்றாங்க. அதே மாதிரி நமக்கும் வந்து இந்த டிடி ஒர்ஷிப் இதெல்லாம் வந்து பாரமாயிருக்கூடாது. எப்போ பாரமாகாமல் இருக்குன்னா, நம்ம பௌரிகத்தை முதல்ல வச்சு, நான் பெரிய டிவோட்டி, நான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன், அவங்களோட மேமாகிட்டேன் இப்படின்னு நம்ம நினைச்சோம், அது பௌரிகம். நம்ம வந்து கிருஷ்ணர் மேலே எவ்வளோ அன்பு வளர்த்துருக்கோம் இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு வருடமும் நினச்சி பார்க்கணும். நமக்கு கிடைச்சதே பொக்கிஷம், எவ்வளோ பேர் கிடைக்காம இருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கை இது கிடைக்கமனால எப்படி இருந்தது, நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சு, இதை நினைச்சு என்ன பண்ண, நம்ம ஆனந்தப்படுவோம். ஓகே, நம்ம பௌதிகமா பார்த்தோம்னா இன்னும் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் நினைக்கிறது மனசு, எனக்கு அது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி. ஆனா ஆன்மீகம் பார்த்தோம்னா அதுல வந்து என்ன இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே, திருப்தி இருக்கும். அதனால நம்ம வந்து இது பாரமா இல்லாம பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, இது வந்து பகவானை பக்தி சேவை பண்றோம், இந்த சேவையை வந்து நான் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும், இதுதான் எண்டு. அது ஆக்சுவலா ஹரே கிருஷ்ணாவில் வந்து ஹரே கிருஷ்ணா சாண்டிங் தான் எண்ட் ஸ்டார்ட். அதே மாதிரி எண்டு பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா சாண்டிங் தான். அதுக்கப்புறம் என்ன புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க வரல. காயத்ரி மந்திரம் கற்றுக்கிட்டாலுமே காயத்ரி மந்திரம் இஸ் ஆல்சோ மகாமந்திரா, நாட் மகாமந்திரா. காயத்ரி மந்திரம் மகாமந்திரம் கிடையாது, ஹரே கிருஷ்ணா தான் மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணி ஹரே கிருஷ்ணா தான் முடியும். ஆனால் ஹரே கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நிறையா அபராதங்கள் வரும், நம்மளால் அந்த அபராதங்கள் மீறாமல் இது பண்ண முடியாது. அஃபென்ஸ் அஃபென்ஸ் சாண்டிங்காக இருக்கும், அஃபென்சிவ் சாண்டிங்காக இருக்கும், அப்புறம் வந்து பர்ஃபெக்ட் சாண்டிங்காக இருக்கும், அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து குவாலிட்டி தான் வந்து இந்த இது, இதுதான் முன்னேற்றம்னா என்னது, மற்றவங்களுக்கு காட்டி நம்ம பெருசாக போயிட்டோம், இது முன்னேற்றம் கிடையாது, அது பௌதிகம்.
பௌத்தியத்திலாம் நடக்கும். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறார், போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி யூ ஆர் ஸ்டார்டட் டு அக்செப்ட் த குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதனால நம்ம இனிஷியேஷன் வாங்கலாம், ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், செகண்ட் இனிஷியேஷன், சன்னியாசம் வாங்கலாம், இது வந்து நம்ம கணக்குக்கு வாங்கிக்கிறோம். ஓகே, ஒரு குரு எடுத்துக்கிட்டோமோ அவ்வளோதான், அதோட பக்தியை நல்லா பயிற்சி பண்ணும். குரு மேலே எல்லாம் போட்டுட்டு உட்காந்துடக்கூடாது. எல்லாம் குரு என்ன சொல்லாதோ அதை ஃபாலோ பண்ணேன், குரு எதுவுமே சொல்லலாம் எதுவுமே பண்ணல, இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு நமக்கு ஆத்திரம், நம்ம வந்து சேவை பண்ணணும், சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பகவானுக்கு. அதுக்கப்புறம் குரு வந்து அதை வந்து ஏதாவது சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். மற்றபடி ஜென்ரிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரபாதம் கொடுத்துட்டாரு, பகவானுக்கு சேவை பண்ணணும், பதினாறு மாலைகள் பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும், ஏகாதசி விரதம் இருக்கணும், இது எல்லாமே இருக்கு நம்ம. ஓகே, அதனால ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கோ அது பார்த்துக்கிட்டு கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். மற்ற பார்த்தீங்கன்னா இந்த பாகவதம் லெக்சர்லாம் கிடைக்கணும் இல்லையா, அதுலேயே கூட இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஓகே, இதுதான் நான் ஷேர் பண்ணிருச்சேன். ஏதாவது கேள்வி இருக்காதுல்ல, பக்தி சேவை எப்படி பாரமாக இல்லாமல் இருக்கும், டிடி ஒர்ஷிப் எப்படி பாரம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பாரமா எடுத்துக்காங்க, ஏன்னா அவங்க வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் சேலரி, நாட் ஃபார் சர்வீஸ். பகவானுக்கு வந்து கௌரங்காங்க ட்ரெஸ் பண்ணிட்டேன், ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டேன், இன்னொரு நாலு ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலே யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சேலரி. இது எங்கேயாலும் நடக்கலாம், ஒரு முழு முழு டிவோட்டி கூட இப்போ பேசலாம். அப்போ அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பிரம்மச்சாரி கூட எனக்கு ஒரு சேலரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து உண்மையான கிரக்ஸை வந்து புரிஞ்சிக்கல. ஓகே, அதனாலதான் பகவான் சொல்லியிருக்காரு, மனுஷியான சகசியேஷு கஷ்டித் சித்தையே இரநாம சித்தானம் கஷின் மாமேதி ரத்துனா. ரொம்ப ரொம்ப கஷ்டம் பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து அந்த ஆயத்தில் ஒருத்தனை நம்ம இருக்கிறோம். ஓகே, கைங்கரியம் கைங்கரியம் பண்ணாங்க. அப்ப ஆமா, அது கைங்கரியம், இப்ப கைங்கரியம் கிடையாது, இப்ப சேலரி தான். ஹவு மெனி பீப்புள் ஆர் கமிங், ஹூ இஸ் கமிங், ஹூ இஸ் அ வெரி ரிச் பீப்புள், யார் வந்து பணக்காரர், யார் கையில் நிறைய மோதம் பண்றதா, யார் நிறைய காசு பண்ணுவாங்க, இப்படிதான் பாக்குறாங்க. அப்ப வந்து அது கைங்கரியம் கிடையாது. அதாவது அந்த விக்கிரகம் வந்து நிறைய பக்தர்கள் வந்து ஸ்ரீரங்க மாதிரி டெம்பிள் நிச்சயம் இருக்கும், அது வந்து திவ்ய தேசமா இருந்தா இருக்கலாம் இல்லையா நமக்கு எப்படி தெரியல. அது ஒரு பணநோக்கத்துக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும். அப்போ பகவான் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க பகவானுக்கு. அதை என்ன சொல்றாங்க பிரபுபாதர், பகவான் அது வீட்டு என்ன பேசா போகுது, பூ ஏதோ ஒரு பூ வச்சிடலாம், வாசம்லாம் பூ ஏதோ ஒன்றும் வச்சிடலாம், கோயிங் டு ரெசிஸ்ட் அவர் ஏதாவது வேணாம்னு சொல்லப்படுறாரா, ஒன்றும் சொல்லப்படுறோம், சும்மா வச்சிடலாம் அப்படி வைக்கிறாங்க இல்லையா. பகவான் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய பக்தி ஃபுல்லாக போயிடும், நம்ம பக்தியிலே இருக்க மாட்டோம் அவ்வளோதான், அவர் பக்தியிலே இருக்க மாட்டார், அவர் பணத்துக்கு தான் இருக்கும். மந்திரம் தான் ஒன்லி கீர்த்தன், நாட் திஸ் எனி மந்திரம். பகவானுடைய குளோரி எங்க பாருமோ அந்த மந்திரம் அங்க இருப்பார். ஆர்த்தி சொல்ல நாம் விஷ்ணாம் யோகினா மிருதேஸ்வா தத்தர் தான் எத்த காயந்தி மத்பக்தம், ஒன்லி கீர்த்தன் நாட் ஆர்த்தி அப்படி சொல்லவே இல்லை. பக்தர்கள் எங்க ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி கீர்த்தன் பண்ணாலும் அதுலயே இருப்பார், நாமங்கள் தான் இருப்பார். ஏன்னா நம்ம அர்ச்சனை வந்து இந்த உலகத்தில் கிடையாது, இந்த யுகம் கிடையாது, அது போன யுகம். இந்த ஆர்த்தி பண்ணி நம்ம அந்த பச்சா விதியும் ஃபாலோ பண்ணுறோம், வைஷ்ணவ விதியும் ஃபாலோ பண்ணுறோம், ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஹரி கிருஷ்ணா.